உங்கள் அனைவருக்கும் ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் வாழ்த்துதலை சொல்லி உங்களை வரவேற்றுக் கொள்கிறேன். கடந்த 6 நாட்கள் ஆண்டவர் நம்மளை கண்மணியைப் போல பாதுகாத்து தர்மியான ஓய்வு நாளிலும் ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்படியாக ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாள் முழுவதும், இந்த பரிசுத்த நாள் முழுவதும் ஆண்டவருடைய சமூகம் நம்மோடு கூட இருக்கும்படியாக ஆண்டவருக்கு நாம் பிரியமுள்ள பிள்ளைகளாக இருக்க ஆண்டவர் கிருபை செய்வாராக. இந்த நேரத்திலும் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தலைப்பு, உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கும் என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கும் பிரயோஜனம் உண்டாததாக தெரிந்து கொள்ளப்பட்ட தலைப்பு என்னென்றால், அவர் யார், ஹூ இஸ் ஹீ, அவர் யார் என்ற தலைப்பின் கீழே நான் படிக்க இருக்கிறோம். அதாவது வேதத்தில் இந்த கேள்வி அநேகர் கேட்டிருக்கிறாங்க, ஹூ இஸ் ஹீ, அவர் யார் அப்படி கேள்வி கேட்டாங்க. அந்த கேள்வியிலிருந்து நாம் சில முக்கியமான பாடங்களை படிக்க இருக்கிறோம். யார் அவர், யார் இன்னைக்கு அநேகர் கேட்குறாங்க இல்லையா, கிறிஸ்து யார், ஹூ இஸ் கிரைஸ்ட், ஹூ இஸ் ஹீ. இதை மாதிரி தான் வேதத்தில் நம்ம பல இடங்களில் பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் சில இடங்களில் படிக்கிறோம், அவர் யார் என்று கேள்வி கேட்குறாங்க. முதலாவதாக நாம் ஒரு நபரை தெரிந்து கொள்கிறோம், பார்வோன். பார்வோன் இந்த கேள்வியை கேட்டான். யார்கிட்ட கேட்டார், மோசேயிட்ட கேட்டார். யாத்திரையாகமும் 5:2 வாசித்து பார்க்கும்போது பார்வோனிடம், மோசேயிடம் பார்வோன் கேள்வி கேட்கிறார். மோசே எதுக்கு போறாரு, ஜனங்களை விடுவிக்கும்படியாக ஆண்டவர்கள் நாங்கள் ஆராதனை செய்ய வேண்டும், அதனால் ஜனங்களை விட்டுவிடு என்று சொல்லும்படியாக போன பொழுது அங்கு பார்வோன் கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி கேட்கிறாரு, அதற்கு பார்வோன், அவர் யார், கர்த்தருடைய வார்த்தையை கேட்பது அவர் யார், நான் கர்த்தரை அறியேன், போக விடுதில்லை, ஹூ இஸ் தி லார்ட், யார் அவர் அப்படி கேட்கிறது பார்க்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறதற்கு அவர் யார், பார்வோனுடைய இந்த கேள்வி. இது என்ன கேள்வி தெரியுமா, ஒரு ஆத்திரத்தின கேள்வி, ஒரு ஆத்திரத்தின் கேள்வி. பார்வோனுடைய கேள்வி அவர் யார், ஆத்திரப்படுத்த கேள்வி எடுத்தேன், என்ன எண்ணெய் விட்டு என்ன, எப்படி என்னைய ஜனங்களை நான் அனுப்ப முடியும், வேலை செய்து கொண்டிருக்கிறார்களே, எப்படி அனுப்பும்படியாக சொன்ன அந்த கடவுள் யார் எனக்கு தெரியாது. கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதற்கு அவர் யார், நான் கர்த்தரை அறியேன் சொல்லி பார்க்குறோம். கர்மியர் ஆண்டவர் பிள்ளைகளே, இது ஆத்திரத்தின் கேள்வி, அவர் யார் முதலாவது பார்க்குறோம். இது ஒரு ஆத்திரத்தின் கேள்வி என்று தான் பார்க்குறோம். இந்த கேள்விக்கு ஆண்டவர் பார்வோனுக்கு தம்மை வெளிப்படுத்தி காண்பித்தார். அவர் யார் என்று கேட்கும்போது பார்வோனுக்கு ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்தி காண்பித்தார். தாம் யார், எப்படிப்பட்ட தேவன், இவ்வளவு வல்லமையுள்ள தேவன், மகிமுள்ள தேவன் என்பதை வெளிப்படுத்தினார். நீங்கள் வாசி பார்க்கலாம், யாத்திரையாகமும் 3:13-14 நாம் வாசித்து பார்க்கும்போது, யாத்திரையாகமும் 3:13-14 மோசே இங்கே வாசிக்கிறோம். எப்படி வாசிக்கிறோம், அப்பொழுது மோசே ஆமாம் கேட்கிறாரு, போறேன், சில ஜனங்கள்கிட்ட போறேன், ராஜாட்ட போறேன், உம்முடைய அவருடைய நாமம் என்ன, அனுப்ப சொல்றாரு, அவர் யார், அவரு பேர் என்ன அப்படி கேட்டா நான் என்ன சொல்றது, இருக்கிறவராகவே இருக்கிறேன், இருக்கிறவராக இருக்கிறேன் சொல்றது பார்க்கணும். ஐ ஆம் தட் ஐ ஆம் ஆண்டவர் சொல்லி அனுப்புறாரு மோசேயிட்ட, சொல்லுப்பா, சில ஜனங்கள்கிட்ட சொல்லு, இன்னும் ராஜாட்ட சொல்லி, என் பேரை கேட்டா இருக்கிறவராக இருக்கிறேன், ஐ ஆம் தட் ஐ ஆம். இந்த ஐ ஆம் தட் ஐ ஆம் பார்க்கும்போது வேதத்தில் பல இடங்களில் ஆண்டவர் சொல்றாரு ஐ ஆம். அது பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சுவிசேஷங்களில் பார்க்க முடியும், ஐ ஆம், நானே, நானே என்று ஆண்டவர் சொல்றதை பார்க்குறோம். ஒரு சில காரியங்களை நம்ம யோவான் சுவிசேஷத்தில் பார்க்கலாமா, இங்கே நீங்கள் பார்க்கலாம், நானே ஜீவப்பம், நானே ஐ ஆம் த பிரெட் ஆஃப் த லைஃப். ஆண்டவர் பேர் என்ன சொன்னார், நீ போய் என்ன சொல்லு, பார்வோன்ட்ட என்ன சொல்லு, என் பேர் கேட்ட என்ன சொன்னோம், ஐ ஆம் தட் ஐ ஆம், இருக்கிறவராக இருக்கிறேன் போய் சொல்லுப்பா. ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் தன் வெளிப்படுத்தி காமித்து பார்க்குறோம், ஐ ஆம் த பிரெட்,
நானே ஜீவ அப்பம். அடுத்தது வசனம் நீங்கள் குறித்து வச்சு வீட்டில் படித்து பாருங்கள். யோவான் 6வது அதிகாரத்தில் 35, 41, 48, 51 வசனங்களை பார்க்கும்போது ஜீவ அப்பம் நானே, ஐ ஆம் த பிரெட் ஆஃப் த லைஃப். ரெண்டாவது என்ன பார்க்கும், நானே உலகத்திற்கு ஒளி, ஐ ஆம் த லைட் ஆஃப் த வேர்ல்டு. யோவான் 8:12 வாசிக்கிறோம், யோவான் 9:5 வாசிக்கிறோம், ஐ ஆம் த லைட் ஆஃப் த வேர்ல்டு, ஐ ஆம் தட் ஐ ஆம். ஆண்டவர் தன்னை எப்படி வெளிப்படுத்தி காண்பித்தார், ஐ ஆம் தட் ஐ ஆம், இருக்கிறவராக இருக்கிறேன். அவருடைய பேரை ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் விசேஷமாக யோவான் எழுதின சுவிசேஷத்தில் அடிக்கடி பயன்படுத்துறார், ஐ ஆம் த பிரெட், ஐ ஆம் த லைட். வேற என்ன சொல்றாரு, யோவான் 10:7 நானே ஆடுகளுக்கு வாசல், ஐ ஆம் த டோர் ஆஃப் த ஷீப், ஐ ஆம் த டோர் ஆஃப் த ஷீப், ஐ ஆம் த டோர். யோவான் 10:9 நானே வாசல் சொல்றதை பார்க்கிறோம், நானே வாசல். அப்புறம் யோவானில் அடுத்தது பார்த்தீங்கன்னா, யோவான் 10வது அதிகாரம் 14வது வசனத்தில் நானே நல்ல மேய்ப்பன், நானே நல்ல, ஐ ஆம் த குட் ஷெப்பர்ட். இந்த ஐ ஆம் ஐ ஆம் ஐ ஆம் என்கிற வார்த்தை பார்த்தீங்கன்னா யோவானில் அடிக்கடி ஆண்டவர் உபயோகப்படுத்த பார்க்கணும், ஐ ஆம் த ஷெப்பர்ட், ஐ ஆம் த டோர், ஐ ஆம் த டோர் ஆஃப் த ஷீப், ஐ ஆம் த லைட், ஐ ஆம் த பிரெட், நானே 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 என்று ஆண்டவர் சொல்லுவதை பார்க்கிறோம். நானே நல்ல மேய்ப்பன், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறேன், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறேன். ஆண்டவர் சொல்லுவதை பார்க்கிறோம், யோவான் 11:25 வாசிக்கிறோம், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறேன். வேற என்ன சொல்கிறார் ஆண்டவர், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன். ஆண்டவர் சொல்கிறார், ஐ ஆம் த வே, ஐ ஆம் த ட்ரூத். இந்த ஐ ஆம் ஐ ஆம் ஐ ஆம்ங்கிறத ஆண்டவர் அடிக்கடி உபயோகப்படுத்த பார்க்கிறோம், ஐ ஆம் த வே, ஐ ஆம் த ட்ரூத். யோவான் 15:1 என்ன வாசிக்கிறோம், நானே மெய்யான திராட்சை செடி, ஐ ஆம் த ட்ரூ வைன். அப்போ யோவானில் பார்த்தீங்கன்னா அநேக இடங்களில் ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்துகிறார். எப்படி வெளிப்படுத்தாரு, ஐ ஆம், நானே, நானே ஜீவ அப்பம், நானே ஒளி, நானே வாசல், நானே சத்தியம், நானே ஆடுகளுக்கு வாசல். ஆண்டவர் பல இடங்களில் சொல்லதை பார்க்கணும். மோசேட்டு சொன்னார்லே ஆண்டவர், பேர் என்ன அப்படின்னு பார்வன் கேட்டாலும் சரி, இஸ்ரேல் ஜனல் கேட்டாலும் சரி, சொல்லு என்ன பேர், என் பேர் என்ன, இருக்கிறவராக இருக்கிறேன், ஐ ஆம் தட் ஐ ஆம் சொல்லி சொல்ற. இந்த பார்வன் என்ன கேள்வி கேட்டா, யாவ இருக்கா, அவர் யார், அவர் யார். ஆண்டவர் வெளிப்படுத்தினார். யாத்திரையாம 12வது அதிகாரம் எடுக்க, யாத்திரையாம 12வது அதிகாரம் 20வது வசனத்தை நம்ம சத்தமாக படிக்கலாமா, யாத்திரையாம 12:20 அங்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். கேட்டால கேள்வி பார்வோர், ஹூ இஸ் த காட், அவர் யார். 20வது வசனம் வாசிப்போம், 12:20 நடு ராத்திரியிலே சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்கும் பார்வோனுடைய தலை பிள்ளை முதல் காவல் கிடங்கில் கிடக்கிற சிறைப்பற்றலின் தலை பிள்ளை வரைக்கும் எகிப்து தேசம் முழுவதும் முதற் பேரான எல்லாம் சங்கரிக்கப்பட்டாங்க, எல்லாம் சங்கரிக்கப்பட்டார்களா. எகிப்தில் என்ன உண்டாயிட்டு, மகா கூச்சல் எகிப்தில் உண்டாயிற்று, சாவில்லாத வீடே இல்லை. ஆண்டவத்தை வெளிப்படுத்துகிறாரு பார்த்தீங்களா, யார், ஹூ இஸ் ஹி. மோசே கேட்டால் ஆண்டவத்தை வெளிப்படுத்துகிறார். எப்படி வெளிப்படுத்துகிறாருன்னா, அந்த ராத்திரியில் எத்தனையோ வாதைகள், எத்தனையோ கொள்ள நோய்கள் மத்தியிலும் அவன் இருதயம் கடினப்பட்டு போனதுனால கடைசி வாத தலை பிள்ளைகள் எல்லாம் சங்காரம் பண்ணுறது ஆண்டவர் பார்க்குறோம். மிருக ஜீவன்களிலும் ராத்திரியிலே, இப்போ ஆண்டவர் மோசேட்டு பார்வன் மோசேட்டு என்ன சொல்கிறாரு, ராத்திரியிலே இந்த வசனத்தை வாசிக்க பார்க்கலாம், ராத்திரியிலே யாத்திரம் 12வது அதிகாரம் 22வது வசனம் ராத்திரியிலே அவர் மோசேயும் ஆரோனை அழைப்பித்து, நீங்களும் இஸ்ரவேல் புத்திரரும் எழுந்து என் ஜனங்களை விட்டு புறப்பட்டு போங்க, நீங்கள் சொன்னபடியே ஆராதனை செய்யுங்க. நான் அனுப்பி வச்சான், கர்த்தர் யார், அவர் யார் கேட்ட பார்வோனுக்கு ஆண்டவர் சொன்ன பதில், இவ்வளவோ காரியங்கள் மூலமாக தான் வெளிப்படுத்த, அற்புதங்கள் அடையாளம் மூலமாக ஆண்டவர் வெளிப்படுத்தினதை பார்க்கிறோம். யார், வேறு யார் அப்படி கேட்டாங்களா, வாசிருக்கீங்களா, அவர் யார், அவர் யார்னு வேறு கேட்டிருக்கிறாங்களா, வேதத்தில் படிச்சுருக்கிறீங்களா, அவர் யார் கேட்டிருக்காங்களா, வேற யாராவது பார்வோன் கேட்டா படிச்சுட்டோம், அவர் யார்,
அவருடைய வார்த்தையை கேட்பதற்கு அவர் யார் கேட்டான். வேற யாராவது கேட்டிருக்காங்களா, ஹூ இஸ் ஹி, அவர் யாரு, வேற யாரு சொல்ல முடியுமா, வேற யாராவது? சரி வாசி பார்க்கலாம். தானியல் புஸ்தகத்தை எடுங்க, 3:15 சத்தமா அப்படிங்க பார்க்கலாம். டேனியல் சாப்டர் 3:15, தானியல் 3:15. இப்பொழுதோ எக்காளம் நாதசுரம் கிண்ணரம் வீணை சுரமண்டலம் தம்புர் முதலான சகலவித கீத வாத்தியங்களின் சத்தத்தையும் நீங்கள் கேட்கும் போது தாழ விழுந்து நான் பண்ணிவித்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமாயிருந்தால் நல்லது, பணிந்து கொள்ளாதிருந்தால் அந்நேரமே எரிகிற அக்கினி சுழலிலே போடப்படுவீர்கள். உங்களை என் கைக்கு தப்பிக்க போகிற தேவன் யார்? இது யார் சொல்றார்? நேபுகாத்நேச்சர் சொன்னார், உங்களை என் கைக்கு தப்பிக்க போகிற தேவன் யார்? Who will deliver you from my hands? என்னுடைய கையிலிருந்து தப்பிக்கத்தக்க தேவன் யார்? இது என்ன கேள்வி தெரியுமா? பார்வோன் கேட்ட கேள்வி என்ன கேள்வி? ஆத்திரத்தில் கேள்வி. இது என்ன கேள்வி? கோபத்தின் கேள்வி, கோபத்தின் கேள்வி. யார்? Who is that God? அந்த தேவன் யார்? கர்மியான ஆண்டோட பிள்ளைகளே, நேபுகாத்நேச்சார் கேட்ட கேள்விக்கு ஆண்டோர் பதில் சொன்னாரா? பதில் சொன்னார். அந்த அந்த மூன்று வாலிபர்களையும் சூளையில் போட்டாங்க, அவங்க வணங்கலை, சூளையில் போட்டாங்க. அவர் சொல்லிட்டாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார், அவர் தப்புவிக்காமல் போனாலும் அங்கே என்ன செய்ய மாட்டோம், வணங்க மாட்டோம்னு சொன்னாங்க இல்லையா. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் போட்டாங்க, பார்க்குறார் நேபுகாத்நேச்சார். மூணு பேரை போட்டாங்க, எத்தனை பேர் இருக்கிறாங்க? 4 பேர் இருக்கிறாங்க. 4வது மனுஷன் யார மாதிரி இருந்தாராம்? தேவதூரை மாதிரி இருந்தாராம். அப்போ நேபுகாத்நேச்சாருக்கு ரொம்ப ஆச்சரியம், அவங்களை வெளியே வர சொல்கிறார். சாத்ராக் மேஷாக் ஆபேத் என்பவர்கள் வெளியே வாங்கங்கிறாரு. வெளியே வந்தாங்க, அக்னி விட வாடையே இல்லை, நோ ஸ்மெல் ஆஃப் த ஃபயர், அக்னி அவங்க முடி விட கருக்கலை, வாடையெல்லாம் அப்படி இருக்குது. அப்போ சொல்கிறாரு 28வது 3:28 என்ன வாசிக்கிறேன்னா, அல்ல அப்பொழுது நேபுகாத்நேச்சார் தேவனுக்கு, அவர் பாருங்க நேபுகாத்நேச்சார் ஆண்டவர் துதிக்கிறாரு, அவர் யார் கேட்ட நேபுகாத்நேச்சார் இப்ப என்ன செய்யறாரு, ஆண்டவர் சோத்திரம் செலுத்துறாரு. வாசிங்க, பண்ணியாமல் ராஜா கட்டளை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்தபடியினால விடுவித்தார். கேள்வி கேட்டான், என்ன கேள்வி கேட்டான், என் கைக்கு தப்பு வைக்கிறதுக்கு தேவன் யார்? ஆண்டவர் இப்போ அவருக்கு வெளிப்படுத்தி பார்க்கிறோம். அவனே சொல்றா விடுவித்தார். 29வது இந்த கடைசி பகுதியை வாசி பார்க்கலாமா? 20 இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் ஒருவரும் இல்லை. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் ஒருவரும் இல்லை. நேபுகாத்நேச்சாருக்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தினார். அவர் யார்? என் கைக்கு தப்பிக்கத்தக்க தேவன் யார் கேட்டார் இல்லையா? ஆண்டவர் சொல்லிட்டார், இவ்விதமாக ரட்சிக்கத்தக்க தேவன் ஒருவருமே இல்லை. ரெண்டு காரியத்தை பாருங்க, பார்வோனுடைய காரியம் நேபுகாத்நேச்சாருக்கு ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம் கண்டுபிடிச்சிங்களா? பார்வோனுடைய காரியத்திலையும் நேபுகாத்நேச்சார் காரியத்திலையும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. பார்வோன்னு கேள்வி கேட்டேன், என்ன கேள்வி கேட்டான், அவர் யார்? நேபுகாத்நேச்சார் கேட்டார், அவர் யார்? ரெண்டோருடைய ரியாக்ஷன் என்ன எப்படி இருக்கு பார்த்தீங்களா? பார்வோன் இத்தனை காரியங்களை கண்ட பொழுதும் ஆண்டுடைய மகத்துவத்தை உணர்ந்த பொழுதும் அவருடைய வல்லமையை கண்ட பொழுதும் பார்வோன் மனம் திரும்பலை இல்லையா? பார்வோன் மனம் இருதயத்தை கடினப்படுத்தினாலும் இல்லையா, மனம் திரும்பலை. ஆனால் நேபுகாத்நேச்சார் இதெல்லாம் பார்த்த பிறகு என்ன சொல்கிறாரா, இவருடைய தேவன் இல்லாமல் வேற தேவன் இல்லை, இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் ஒருவரும் இல்லைன்னு அறிக்கை செய்கிறான். பார்வோனுடைய மனம் கடினப்பட்டது, நேபுகாத்நேச்சார் மனம் இழகிட்டு பார்க்குறோம். பார்வோனுடைய கேள்வி என்ன கேள்வி, அவர் யார்? ஆத்திரத்தின் கேள்வி, ஏன்னா அவனுக்கு ரொம்ப கோபம்,
எப்படி ஜனங்களை விடுறது? நேபுகாத்நேச்சாருக்கு என்ன கேள்வி? கோபத்தின் கேள்வி. யார் என் கையிலிருந்து விடுவிப்பா? மூணாவது ஒரு சம்பவத்தை படிக்கிறோம். அவர் யார்? யோபு புஸ்தகத்தை எடுங்க. யோபு 21:15 வசனத்தை வாசி பார்க்கலாமா? யோபு 21:15 என்ன வாசிக்கிறோம்? அங்கு ஒரு அருமையான வசனத்தை வாசிக்கிறோம். சர்வ வல்லவரை நாம் சேவிக்க அவர் யார்? இந்த அவர் யார்? பார்வோன் சொன்ன அவர் யார்? நேபுகாத்நேச்சார் சொன்னார் அவர் யார்? துன்மார்க்கர் சொல்றாங்க சர்வ வல்லவரை நாம் சேவிக்க அவர் யார்? அவரை நோக்கி ஜெபம் பண்ணதினால் நமக்கு பிரயோஜனம் என்ன கேட்கிறாங்க. யார் கேட்கிறா? 8 வசனம் வாசிக்க பார்க்கல. 8 வசனம் அவரை யார் கேட்கிறாங்கன்னா துன்மார்க்க கேட்கிறாங்க. சர்வ வல்லவரை நாம் சேவிக்க அவர் யார்? அவரை நோக்கி ஜெபம் பண்ணதினால நமக்கு என்ன பிரயோஜனம்? ஏன் தெரியுமா? ஏன் அப்படி கேள்வி கேட்டாங்க? துன்மார்க்கர் கேள்வி கேட்டேன்னு தெரியுமா? நீங்கள் அதில் முன்னால் உள்ள வசனம் எல்லாம் வாசி பார்க்கணும். பின்னால் வாசி பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர்களோடு கூட அவர்கள் சந்ததியாரும் அவருக்கு முன்பாக அவருடைய பிள்ளைகளும் எப்படி இருந்தாங்களா? திடப்பட்ட இருந்தாங்க. குடும்பம் நல்லா இருந்துச்சு. துன்மார்க்கிட்ட குடும்பம் நல்லா செழிப்பாக இருந்துச்சு. அவர்கள் வீடுகள் பயம் இல்லாமல் பத்திரமாக பத்திரப்படுத்தி இருந்துதான். தேவனுடைய மிலாறு அவர்கள் மேல் வருகிறது இல்லை. அவர்கள் எருது பொலிந்தால் வீணாய் போகாது, அவருடைய பசு சினை அழியாமல் ஈணுகிறது அப்படின்னு சொல்லி போடுறான். துன்மார்க்குடைய வீடு எப்படி இருக்குதா? செழிப்பாக இருக்குதான். மாடுகள் செழிப்பாக இருக்குது. அது எதுவுமே சினை இல்லாமல் போகாது. பிள்ளைகள் கொடுத்துருக்குறாங்க, திடமாக இருக்கிறாங்க. அதனால துன்மார்க்க என்ன கேட்குறேன்னா, சர்வ வல்லவரை சேவிக்க அவர் யார்? அவரை நோக்கி ஜெபம் பண்ணுறதுல எனக்கு என்ன பிரயோஜனம்? இது துன்மார்க்கர் கேள்வி. இது என்ன கேள்வி தெரியுமா? பரியாசத்தின் கேள்வி. ஆண்டவர் யார்? நாங்கள் நல்லா இருக்கிறோமே, எங்களுக்கு ஒரு குறையும் இல்லையே, ஆசீர்வாதம் இருக்குத, பிள்ளைகள் நல்லா இருக்கிறாங்களே, வீடு இருக்குத, ஆடு மாடு இருக்குத, என்ன குறை? அவரை எதுக்கு நாங்கள் ஜெபம் பண்ணணும்? அவரை நோக்கி ஜெபம் பண்ணதுனால நமக்கு என்ன பிரயோஜனம்? சர்வ வல்லவரை நாம் சேவிக்கவர் யார்? எல்லாமே இருக்குது இல்லையா? இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் யோசிச்சு பாருங்கள். பிரச்சனைகளில் நமக்கு எல்லாமே வசதியாக இருக்கும்போது நம்ம ஆண்டவர் தேடுறது இல்லை இல்லையா? போயிடும். துன்மார்க்கர் அப்படி தான். ஆண்டவர் துன்மார்க்கர் வெளிப்படுத்துகிறாரு. பார்வோனுக்கு வெளிப்படுத்தினார். அவர் யார் கேட்டான், வெளிப்படுத்தி காமிச்சார். நேபுகாத்நேச்சார் கேட்டார், அவர் யார், வெளிப்படுத்தி காமிச்சார். துன்மார்க்கருக்கு ஆண்டு வெளிப்படுத்துகிறாரா? அந்த 21:30 வசனத்தை நான் படித்து பார்க்கும்போது, 21:30 துன்மார்க்கன் நல்ல கவனிங்க, இப்படியெல்லாம் துன்மார்க்கர் இருந்தாங்கள்ல, செழிப்பாக இருந்தாங்கள்ல. இப்போ வசனம் சொல்லுது, துன்மார்க்கர் ஆபத்து வைக்கப்பட்டிருக்கிறான், கோபாக்கு நாளுக்கு என்று கொண்டு விடப்படுகிறான். தூண்டி காண்பிக்கிறவர் யார்? அவன் செய்யத்தக்கதாக சரிக்கட்டுறது யாரு? அது ஆண்டவர். இவன் கேள்வி கேட்டான்ல, துன்மார்க்கர் என்ன கேள்வி கேட்டான்? அவர் யார்? ஜோமண்டால பிரயோஜனம் என்ன அப்படின்னு கேட்டான் இல்லையா? இங்க ஆண்டவர் பதில் சொல்றாரு, துன்மார்க்கருடைய ஆத்மா அல்ல, துன்மார்க்கன் ஆபத்து நாளுக்கு வைக்கப்பட்டிருக்கிறான். இந்த கருமையான ஆண்டவர் பிள்ளைகளே, துன்மார்களுடைய கேள்வி என்ன? அவர் யார்? பரியாசத்தின் கேள்வி. ஒரு வசனம் இருக்கு கலாத்தியர்ல, தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். அதான் கலாத்தியர்ல வாசிக்கிற, தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். ஒன்னா சங்கத்தில் என்ன வாசிக்கிறோம்? துன்மார்களுடைய ஆலோசனை நடவாமலும் பாவில வழி இல்லாமலும் பரியாசக்காரர் காராமல். ஆமா, இந்த கருமையான ஆண்டவர் பிள்ளைகளே, இந்த வசனம் நமக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்க பார்க்குறோம். துன்மார்க்கர் என்ன கேள்வி கேட்குறாங்க? அருமையான வசனம் வாசித்தோம் இல்லையா, சர்வ வல்லவரை நான் செய்யிக்க அவர் யார்? அவர் யார்? அவரை நோக்கி ஜெபம் பண்ணுவதற்கு நமக்கு என்ன பிரயோஜனம்? நீங்கள் அநேக வாழ்க்கையில் சோர்ந்து போய் இப்படி கேள்வி கேட்குறோம்ல, என்ன ஜெபம் பண்ணுறது, என்ன பிரயோஜனம்?
ஆண்டவரே சொல்லி சொல்லி பார்க்கற கிடைக்கலையே. சரி, நாலாவது ஒரு ஆளை பார்க்குறோம். முதலாவது யாரை பார்த்தோம்? பார்வோன். பார்வோனுடைய கேள்வி என்ன கேள்வி? அவர் யார்? ஆத்திரத்தின் கேள்வி. நேபுகாத்நேச்சர் கேள்வி கேட்டா அவர் யார்? என்ன கேள்வி? கோபத்தின் கேள்வி. துன்மார்க்கர் கேள்வி கேட்குறாங்க, அவர் யார்? என்ன கேள்வி? பரியாசத்தின் கேள்வி. நான்காவதாக யோவான் 9:36 வாசிக்கிறோம். ஒரு பிறவிக்குள்ள ஒரு கேள்வி கேட்குறான். இந்த கதை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆண்டவர் போயிட்டே இருக்கிறாரு. பிறவிக்குள்ள பிறப்பிலேயே கண்ணே தெரியும். ஒரு நாள் அவன் பார்த்ததே கிடையாது. உலகம் எப்படி இருக்குன்னே தெரியாது. அப்படிப்பட்ட குருடன் வரும்பொழுது ஆண்டவர் அவனுடைய குருட்டுத்தன்மையை குணமாக்க விரும்புகிறார். அவன் என்ன செய்தார் தெரியுமா? வாசித்திருக்கிறீங்களா? அவர் உமிழ்ந்து சேற்று உண்டாக்கி கண்ணில் பூசி எங்கே போய் கழுவு? சிலோம் போய் கழுவு அப்படின்னாரு. கழுவுனா என்னாச்சு? கண் நல்லா திறந்துச்சு. எல்லாரும் பார்க்குற அவருக்கு எவ்வளோ எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா? பார்த்ததே இல்லை. பிறவி கொண்டு கண் அப்பா அம்மாவே பார்த்தது இல்லாமல், உறவினர்களை பார்க்கலை, உலகத்தையே பார்க்கலை, மரஞ்செடிகளை பார்க்கலை. அப்படிப்பட்ட குருடருடைய கண்களை திறந்தார் ஆண்டவர். ரொம்ப சந்தோஷப்பட்டான். அப்போ அவன்கிட்ட அந்த அதிகாரம் முழுது வாசி பாருங்க. பரிசுத்த சதுசேயர் வர்றாங்க, கேள்வி கேட்குறாங்க, நீ குருடனாக இருந்தீங்களப்பா, எப்படி பார்வையடைந்த? கேள்வி கேட்குறாங்க. ரெண்டாவது, அவர் சொஸ்தப்படுத்துறது ஓய்வு நாளில். ஒரு அவங்களுக்கு ஒரு பிடி கிடச்சிது, ஓய்வு நாளில் குணமாக்கலாமா? கேள்வி கேட்டாங்க இல்லையா? அப்போது இந்த வசனம் அந்த அதிகாரம் முழுவதும் வாசி பார்த்தீங்கன்னா ஆர்கியூமெண்ட். இப்போ யார் சொஸ்தமாக்கினா? அப்பா அம்மா கூப்பிட்றாங்க. உன் பையன் குருடனாக இருந்தான், இப்போ எப்படி கிடச்சிது? அவங்க அப்பா சொல்கிறாரு, அவனே கேட்டு பாருங்க, எங்களுக்கு தெரியாது அப்படின்ட்டாங்க. கடைசியில் என்ன ஆச்சு? அந்த பையனை புறம்பே தள்ளினார்கள். இதை கேள்விப்பட்டு ஆண்டவர் சொல்கிறாரு, அவனை பார்த்து கேட்குறாரு. 35வது வசனம், 9:35 வாசிங்க. அவர் யார்? ஏன் இந்த கேள்வி கேட்குறாம்னா 35வது வசனத்தை வாசிங்க. இப்போ ஏன் இந்த கேள்வி கேட்குறான்? ஏஸ் யார் பிரம தள்ளினா? பரிசேர் பிரம தள்ளிட்டாங்க. இவன் ஏன் கிறிஸ்துவனுடைய சீஷன் ஆக போறான்னு சொல்லி. அப்போ இதை கேள்விப்பட்ட போது வாசிங்க, ஆமாம் கேள்வி கேட்க, நீ விசுவாசிக்கிறாயே என்று ஆண்டவர் கேட்குறாரு. அதற்கு அவன் என்ன சொல்கிறான்? அதற்கு அவன், ஆண்டவரே அவர் யார்? ஆண்டவர் போய் கேட்குறாரு. அவருக்கு தெரியாது இல்லையா, பார்த்ததில்லை. ஆண்டவரே கேட்குறாரு, விசுவாசிக்கிறாயா? அப்போ அவன் என்ன சொல்கிறான்? என் 37வது வசனம், இயேசு அவனை நோக்கி, நீர் அவரை கண்டிருக்கிறாய், உன்னுடனே பேசுகிறவர் அவர் தான். உடனே என்ன செய்தானா? ஆண்டவரே விசுவாசிக்கிற சொல்லி அவரை பணிந்து கொண்டான். அப்போ இந்த குருடனை பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்குறான், ஆண்டவரே நான் விசுவாசம் இருக்கும்படிக்கு அவர் யார்? இது என்ன கேள்வி தெரியுமா? மகிழ்ச்சியின் கேள்வி. ஏன்னா ஆண்டவருடைய கண் பார்வையை திறந்தார், பிறவிக்குருடைய கண்ணை திறந்தார் ஆண்டவர். மகிழ்ச்சியாக மாறினார். இப்போ ஆண்டவரே பார்க்குறான், தன்னை சோமாக்குற ஆண்டவரை நேரில் பார்க்குறான் இல்லையா இல்லையா? அப்போ அந்த நேரத்தில் அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போ விசுவாசன்னு சொல்லி அவரை பண்ணி கொண்டார்னு பார்க்குறோம். இது ஒரு குருடனுடைய அனுபவத்தை நம்ம பார்க்குறோம். அப்போ இது என்ன கேள்வி? என்ன கேள்வி? மகிழ்ச்சியின் கேள்வி. மறந்துடாதீங்க, 4 வரை பார்த்துக்கிறோம். பார்வோம், நேபுகாத்நேச்சார், துன்மார்க்கர்கள், இது 4வது யார்? பிறவி குருடன். அவர் யார்? பார்வோன் கேட்ட அவர் யார்? நேபுகாத்நேச்சார் அவர் யார்? பாவியில் கேட்குற அவர் யார்? குருடங்க இந்த குருடன் கேட்குற அவர் யார்? சரி, வேதத்தில் இன்னொரு நபரை பார்க்க முடியும். அவர் யார் ஏதாவது சொல்ல முடியுமா நீங்கள்? இப்போ 4 நான் சொல்லிட்டேன். பார்வன் கேட்டான், நேபுகாத்நேச்சார் கேட்டார், இந்த துன்மார்க்கர் கேட்டாங்க, இந்த குருடன் கேட்டார், வேறு யாராவது கேட்டாங்களா? நீர் யார்? அவர் யார்? புதிய ஏற்பாட்டில் ஞாபகம் வருதா? புதிய ஏற்பாட்டில் ஒரு ஆளை ஆண்டவர் சந்தித்தார், தமஸ்குல சந்தித்தார்ல, யார் அது? சவுல். சவுலை சந்தித்தாரு. அப்போஸ்தலர் எடுங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் 9:5 வாசி பார்க்கலாமா? அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார்? ஆண்டவரே நீர் யார்? ஆண்டவர் சொல்றாரு,
நீ துன்பப்படுத்துகிற நான் முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாமே ஆண்டவர் சொல்கிறாரு. பவுல் கேட்குறாரு, அப்போ பவுல் கேட்குறாரு, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். ஆ அதற்கு ஆமாம் பவுல், இங்கே பவுலுடைய கேள்வி அவர் யார், ஆண்டவரே நீர் யார், ஹூ ஆர் யூ, இது என்ன கேள்வி தெரியுமா? திகைப்பின் கேள்வி. திகைச்சு போனான் அவன், கிறிஸ்தவங்களை துன்பப்படுத்தபடியாக போகிறான். ஆண்டவர் பிடிச்சிட்டார் அவனை, நடுவில் பிடிச்சிட்டாரு, சவுல பிடிச்சாரு. கேள்வி கேட்குறாரு, என்ன கேள்வி கேட்குறாரு? அவருக்கு பெரிய வெளிச்சம் வந்துச்சு இல்லையா? அப்போ தான் கேள்வி கேட்குறா பவுலுக்கு, ஆண்டவரே நீர், நீர் யார், ஹூ ஆர் யூ, நீர் யார். ஆண்டவரத்தை வெளிப்படுத்தி காமிக்கிறத பார்க்குறோம். அவனுடைய பேர் சவுல் எப்படி ஆச்சு, பவுலாக மாறிட்டார். இந்த பவுல் எப்படிப்பட்டவர் தெரியுமா? மாற்றப்பட்ட பிறகு இந்த கேள்விக்கு பதில் கிடைச்ச மாத்திரத்தில் சவுல் எப்படி ஆனார்னா இங்கே பார்க்கலாம். அவர் எப்படி பவுலை பற்றி சில காரியங்களை நம்ம வேதத்தில் படிக்கும்போது அறிந்து கொள்ள முடியும். அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, முதலாவதாக பெர்சிக்யூட்டர், ஒரு துன்பப்படுத்தினவராக இருந்தார். கிறிஸ்தவங்களை பிடிச்சி துன்பப்படுத்தினார். ஆனால் அவரை மாற்றினார் ஆண்டவர். மாற்று நீ யார் கேட்ட பவுலை, இந்த சவுலை ஆண்டவர் பவுலாக்கி துன்பப்படுத்தினவனை எப்படி மாற்றினாரா, புது சிருஷ்டியாக மாற்றிட்டார், நியூ கிரியேச்சர். அப்புறம் என்ன பார்க்குறோம், விட்னஸ் ஃபார் கிறிஸ்துவுக்கு ஒரு சாட்சியாக இருந்தான். வேற என்ன பவுலை பற்றி வாசிக்கிறோம் அப்படின்னா, கிரேட் மிஷினரி, ஒரு பெரிய சுவிசேஷராக மாறினான், பவர்ஃபுல் ப்ரீச்சர், வல்லமையான பிரசங்கி. பவுலுடைய பிரசங்க அவ்வளோ வல்லமையாக இருந்ததுதான். அப்புறம் என்ன வாசிக்கிறோம், ஏ கிஃப்டட் ரைட்டர், வரம்பெற்ற எழுத்தாளர். பல நிருபங்களை பவுல் எழுதியிருக்கிறத பார்க்குறோம். அநேக நிருபங்களை பவுல் எழுதியிருக்கிறார் இல்லையா? ரோமர்லேருந்து கொண்டு கொருந்தியர், ரெண்டு கொருந்தியர், எல்லாம் நிறைய புத்தகங்களாக ஒரு எபிசோட் சொல்கிற மாதிரியாக நிருபங்கள் எழுதியிருக்கிறாரு. ஏ கிஃப்டட் ரைட்டர், ஏ போல்ட் அண்ட் கரேஜியஸ் மேன், தைரியமாக பேசுவார். ஆண்டவர் கொடுத்து தைரியமாக எதிர்ப்பு வந்த மத்தியிலும் பேசுவார். அப்புறம் என்ன வாரியர், ப்ரேயர் வாரியர், நல்ல ஜெப வீரர். இது எப்போ நடந்தது அப்படின்னா, அவர் கேள்வி கேட்டார்ல, என்ன கேள்வி கேட்டார், ஆண்டவரே நீர் யார், அப்படி கேட்ட கேள்விக்கு தான் ஆண்டவர் மாற்றினார். சவுல பவுலா மாற்றி அவனை எடுத்து வல்லமையாக உபயோகப்படுத்தினார். வல்லமையான பிரசங்கியார் போனார். அவர் ஆசீர்வதித்தார் ஆண்டவர். பல அற்புதங்களை செய்தார், அடையாளங்களை செய்தார். பல இடங்களில் சர்ச்சை எஸ்டாப்ளிஷ் பண்ணார், பல சர்ச்சை நிறுவினார், திருச்சபையில் கட்டினார், வீடுகளில் ஜெபம் பண்ணார், ஆற்றங்களில் பிரசங்கம் பண்ணார், பாடசாலையில் போய் பிரசங்கம் பண்ணார். ஆனால் எடுத்து போய் பிடித்தார். நீர் யார் கேட்ட சாவில் ஆண்டவர் பவுலாக்கினார் இல்லையா? இந்த கேள்வி கேட்டங்களே பாருங்கள், ஒவ்வொரு கேள்வி கேட்டங்களே ஆண்டவர் எடுத்து உபயோகப்படுத்துகிறார். நீர் யார் கேட்ட கேள்விக்கு உபயோகப்படுத்துகிறார். இன்னொரு சம்பவத்தை பார்க்குறோம். என்ன பார்க்குறோன்னா, உன்னத பாட்டில் வாசிக்கிறோம். மணவாட்டி கேட்குறாரு, உன்னத பாட்டு மூன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தை வாசி பார்க்கலாமா? உன்னத பாட்டு மூன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தில் என்ன படிக்கிறோம், அவர் யார், வெள்ளை போலத்தினாலும் சாம்பிராணியினாலும் ஆமாம் வனாந்திரத்து வருகிற இவர் யார், ஹூ இஸ் ஹி? மற்ற கேள்விக்கு இந்த கேள்விக்கு என்ன வித்தியாசம் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த படிச்சீங்க இல்லையா, நம்ம அஞ்சு இது படித்தோம், பார்வோனை படித்தோம், நேபுகாத்நேச்சரை படித்தோம், துன்மார்க்கர் கேள்வி படித்தோம், அப்புறம் பிறவிக்குள்ளரை படித்தோம், பவுல் கேள்வி படித்தோம். அந்த ஐந்து கேள்விக்கு இந்த கேள்விக்கு என்ன வித்தியாசம் நல்லா படித்து பார்க்க பார்த்தீங்களா? அவங்களாம் எப்படி கேட்டாங்க, எப்படி கேட்டாங்க கேள்வி? பார்வன் என்ன கேள்வி கேட்டா, அவர் யார், நேபுகாத்நேச்சர் கேள்வி, அவர் யார், துன்பார்க்கர் அவர் யார், இங்கே என்ன கேள்வி, இவர் யார், இவர் யார் இல்லையா? அவர் பெரிய வித்தியாசமான கேள்வியை பார்க்குறோம். மணவாட்டி மணவாளனை பார்த்து என்ன கேள்வி கேட்கிறார், இவர் யார். இதுக்கு இணையான வசனம் எங்கேயாவது பார்த்துருக்குறீங்களா? மணவாளன் ஆண்டு வரும்பொழுது
இந்த இவர் யார் என்ற கேள்விக்கு பதில் இருக்கா? வேதத்தில் எங்கேயாவது பதில் படிச்சிருக்கீங்களா? இவர் யார்னு கேள்வி கேட்குற மனவாட்டி கேட்குறாரு. அது சரியான பதில் எங்கே இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். அடிக்கடி வசனம் கேள்விப்பட்டிருக்கிறீங்க, படிச்சுருக்கிறீங்க. இவர் யார்? ஆ, எந்த வசனம் சொல்லுங்க பார்க்கலாம். ஏசாயில் இருக்குது. சரி, நான் படித்து பார்ப்போம். ஏசாயா 25:9 வாசிக்கலாமா? ஏசாயா 25:9. இவர் யார்? மணவாளனா கிறிஸ்து. மணவாட்டி கேட்குறாரு, வனாந்திரத்து வர்ற இவர் யார்? ஊசி. இன்றைக்கி நம்ம கேள்வி கேட்க போகிறோம். ஆண்டவர் வரப்போகிறார், சீக்கிரம் வரப்போகிறாரு. மணவாளனை சந்திக்க மணவாட்டி சபை ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம் இல்லையா? நம்ம தான் மணவாட்டி. என்ன சொல்லுது ஏசாயா 25:9? அக்காலத்திலே இதோ இவரே. நல்ல கவனிங்க, கேள்வி என்ன? இவர் யார்? இங்கே பதில் வருது, இதோ இவரே நம்முடைய தேவன். ஆ, இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்ம ரட்சிப்பார். இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம் சொல்லப்படும். அப்போ மணவாட்டி பார்க்குறான், இவர் யார் கேள்வி கேட்குறான். இது என்ன கேள்வி தெரியுமா? எதிர்பார்ப்பின் கேள்வி, எதிர்பார்க்கிற கேள்வி. நம்மெல்லாம் என்ன செய்கிறோம்? ஆண்டவர் வருகைக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? ஒரு பாட்டு இருக்கு, இவர் தான் இவர் தான் இவர் தான். என்ன பாட்டு தெரியுமா? ஒரு பாட்டு, கீர்த்தனை, ஒரு பாட்டு நம்ம படிச்சிருக்கிறோம். இவர் தான் இவர் தான் இவர் தான். சமாதானம் போதும் இயேசு கிறிஸ்து, இவர் தான் இவர் தான் இவர் தான் இவர் தான். படிக்கிறோம் இல்லையா? மணவாட்டி என்ன கேள்வி கேட்டா? வனாந்தது வருகிற இவர் யார்? இங்கே நம்ம என்ன சொல்ல போகிறோம்? மணவாட்டி சபை ஆண்டு வரும்பொழுது அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவரே ரட்சிப்பார், இவரே கர்த்தர். எவர் இவர் யார்? பதில் ஏசாயா சொல்கிறாரு. அவர் யார் நான் சொல்கிறத பார்க்குறோம். இவரே, இவரே கர்த்தர், இவரே நம்முடைய தேவன், இவருக்கு காத்திருந்தோம், இவர் ரட்சிப்பில் கழிவுருவோம்னு சொல்லி சொல்லி பார்க்குறோம். ஏசாயா 35:10 வாசிக்கிறோம். ஆ, சியோனுக்கு வருவாங்க. ஆ, ஓடிப்போம். இவரே, இது யார்? இவர் யார்? இவர் தான் நம்முடைய கர்த்தர், இவருக்காக காத்திருக்கும் சொல்லி அந்த கூட்டம் சொல்லி பார்க்குறோம். இந்த கருமையான ஆண்டுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு கருத்து ஒவ்வொரு பகுதியிலும் ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்தி காண்பிக்கிறதை பார்க்குறோம். நம்ம வெளிப்படத்தில் 19:7 வசனத்தில் வாசிக்கிறோம், ஆட்டுக்குட்டியாண்ட கல்யாணம் இருந்து வந்துச்சு. ஆ, ஆமாம். இப்போ மணவாட்டி என்ன கேள்வி கேட்டால்? வனாந்திரது வருகிற இவர் யார்? ஏசாயா சொல்கிறாரு, இவரே, இவருக்கு தான் காத்திருந்தோம், இவரே ரட்சிப்பார், இவர் தான் நம்முடைய தேவன் சொல்கிறத பார்க்குறோம். இந்த கருமையான ஆண்டோட பிள்ளைகளே, இந்த வசனம் எதை சுட்டி காண்பிக்குது என்றால், வரப்போகிற மணவாளனாய் கிறிஸ்துவை சுட்டி காண்பிக்கிறத பார்க்குறோம். இவருக்காக காத்திருந்தோம், இவரே தேவன். ஆண்டோட வருகை சீக்கிரமாக வரப்போகுது இல்லையா? உலகத்தில் நிகழ்ச்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான சம்பவம். ஹிமாச்சல் பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா சரி, டெல்லியிலலாம் என்னது பயங்கரமான வெள்ளம், ஒரு பெரிய ட்ரக்கு அடிச்சுட்டு போகுது, பயங்கரமாக பெரிய ட்ரக்கு தண்ணியில் அடிச்சுட்டு போகிறத பார்க்குறோம், வீடுகள் விழுந்து விடுறதை பார்க்குறோம். ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வந்திருந்தது, அதில் என்ன போட்டிருக்காங்கன்னா, ஒரு இடத்துல தண்ணியே இல்லையா, நம்ம நாட்டில் இல்லை வேறு நாட்டில் குடிக்க தண்ணி இல்லையா. அதனால் என்ன செய்திருக்கிறாங்க, அங்கே உள்ள எல்லா வீட்லேயும் டேப் கனெக்ஷன்லாம் கட் பண்ணிட்டாங்களா, தண்ணி இல்லை, தண்ணி செலவழிக்க முடியாது. ஒரு நாளைக்கு 25 லிட்டர் ரேஷன் தண்ணி கொண்டு கொடுப்பாங்களாம் வீட்டுக்கு. ஒரு நாளைக்கு 25 லிட்டர், 10 வருந்தாலும் 12 வருந்தும் சரி, யோசிச்சு பாருங்கள். குளிக்கணும், பாத்ரூம் போகணும், சமைக்கணும், 25 லிட்டர் வச்சு என்ன செய்ய முடியும்? உலகம் எப்படி போயிட்டு போயிருங்க. பல இடங்களில் பஞ்சம், பல இடங்களில் பயங்கரமான சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா? ஆண்டோடைய வருகை சீக்கிரமாக வரப்போகுது. ஆண்டு வரப்போகிறார், எப்படி வருவார்? கண்கள் யாவும் வரக்கலாம், விசிபிள், மெல்ல பார்க்க முடியும். இவரே தேவன், இவருக்காக காத்திருந்தோம், விசிபிள்,
ஆடிபிள் கேட்க முடியுமா? எப்படி ஆண்டவர் வருவார்? பிரதான துணி சத்தத்தோடும் தேவ காலத்தோடும் ஆண்டு இறங்கி வரார். ஆடிபிள். மூணாவது எமோஷனல். நமக்கு ஒரு சந்தோஷம் வாசிங்க இல்லையா? இவரே தேவன், இவருக்கா காத்திரம் சொல்றது மாத்திரமல்ல, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சியில் தலையில் இருக்கும் சந்தோஷ மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சல் தவிப்பும் ஓடி போயிடும். எமோஷனல் ஆண்டு வருக ஒரு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமான காரியமாக இருக்க பார்க்குறோம். ஆண்டு பிள்ளைகளுக்கு அது ஒரு சந்தோஷமான உணர்வு. ஆனால் துன்மார்க்கருக்கு அது பயங்கரமான உணர்வு. என்ன சொல்லுவாங்கன்னா, மலைகளையும் குண்டுகளையும் பார்த்து விழுந்து கொண்டு சொல்கிறாங்க. வனாந்திரத்திலிருந்து வருகிற இவர் யார்? இவர் யார்? நம்முடைய கர்த்தர் இல்லையா? உன்னத பாட்டுடைய கேள்விக்கு ஏசாயா பதில் சொல்ல பார்க்குறோம். இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவரை வச்சுக்கிட்டே கழுவி விடுவோம் சொல்லி சொல்ல பார்க்குறோம். கருமையான ஆண்டோட பிள்ளைகளே, ஆறு காரியத்தை பார்த்தோம், ஆறு கேள்விகள். இவர் யார்? இவர் யார் கேள்வி, அவர் யார் கேள்வி பார்த்தோம். அதாவது பார்வனுடைய கேள்வி, கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு அவர் யார்? அது என்ன கேள்வி? என்ன கேள்வி? ஆத்திரத்தின் கேள்வி. நேபுகாத்தர் கேள்வி கேட்டார், உங்களை என் கைக்கு தப்பிக்க போகிற தேவன் யார்? கோபத்தின் கேள்வி. துன்மார்க்கர் கேள்வி கேட்டாங்க, சர்வ வல்லவரை நான் சேவிக்க அவர் யார்? பரியாசத்தின் கேள்வி. குருடன் கேள்வி கேட்டான், என்ன கேள்வி கேட்டான்? ஆண்டவரே நீர் யார்? அவரிடத்தில் நான் விசுவாசம் பண்ணி நீர் யார்? மகிழ்ச்சியின் கேள்வி. பவுல் கேள்வி கேட்டார், ஆண்டவரே நீர் யார்? திகைப்பின் கேள்வி. அது என்னன்னு தெரியல, யாருன்னு தெரியல, திகைப்பின் கேள்வி. மணவாட்டி வனாந்தர் வருகிறவர் யார்? என்ன கேள்வி? எதிர்பார்ப்பின் கேள்வி. இப்போ மணவாட்டியை நாம் எல்லாம் இப்போ எது எதுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம்? ஆண்டு வருகைக்கு இல்லையா? ஆயத்தமாக இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. மணவாட்டி சபையாக நாம் ஆண்டு வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிறோமான்னு யோசிச்சு பாருங்க. சீக்கிரமாக ஆண்டு வரப்போகிறார். ஆண்டவர் நம்மை சந்திக்க வருகிறார், எடுத்துக்கொள்ளபடி வருகிறார். நம்ம கேள்வி கேட்குறோம், அவர் யார்? அவர் யார் அப்படின்னா என்ன கேள்வி? சீக்கிரமாக ஆண்டு வரப்போகிறார், மேகங்களில் வருவார், கண்கள் யார் அவரை காணும்? நம்ம ஆண்டவரோடு எடுத்துக்கொள்ளப்படணும் இல்லையா? இந்த மகிமையான நாளுக்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்கள். ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்படணும் இல்லையா? ஜஸ்டிஃபிகேஷன், சாங்க்டிஃபிகேஷன் அண்ட் க்ளோரிஃபிகேஷன். நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். இனிமேல் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தத்து மேலே பரிசுத்தம் அடையணும். கடைசியில் ஆண்டு வரும்பொழுது க்ளோரிஃபிகேஷன், மகிமையில் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அழிவுள்ளதாகி இது அழியாமையும் சாவுக்கு எது சாவையும் தெரிந்துக்கொள்ளும். மரணமே உன் கூரை எங்கே, பாதாளமே ஜெயம் எங்கேன்னு சொல்கிறோம் இல்லையா? அதுபோல் ஆண்டோடைய வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்படும் பிள்ளையாக இருக்கணும். அவர் யார்? அவங்களாம் அவர் யார்னு கேட்டாங்க. மணவாட்டி என்ன கேட்டால்? இவர் யார்? இவர் யார்? நம்ம என்ன கேள்விக்க போகிறோம்? அவர் யாருன்னு கேட்க போகிறோம், இவர் யாருன்னு கேட்க போகிறோமா? இவர் யார்? ஆண்டு வரப்போகிறார் இல்லையா? அவருக்கு காத்திருக்கிறோம் இல்லையா? இவர் ரட்சிப்பிலே கழிவுறுவோம். ஆண்டவர் வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? ஆண்டவர் வருகை சீக்கிரமாக இருக்குது. அந்த நாள் ஒரு அருமையான நாள் இல்லையா? ஆண்டவரோடு நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம். கிடைக்கும் சா கிடைக்குமா? ஆண்டவர் வருகையில் நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோமா, கைவிடப்படுவோமா? யோசிச்சு பாருங்கள். இந்த வாழ்க்கை எப்படி இருக்குது? ஆண்டவர் பிரியமான வாழ்க்கை வாழ்கிறோமா? யோசிச்சு பார்க்கணும். ஆண்டவர் கொடுக்குற நர்மையான வாக்கு தத்துவங்களை பிடித்து நாம் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த நாள் இன்ப நாள், இன்ப நாள், எங்கள் இயேசுவானில் தோன்றும் நல்ல நாள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய வருகை ஒரு அருமையான நாள். அந்த நாள் இன்ப நாள், இன்ப நாள், எங்கள் இயேசு வானிலே தோன்ற நாள். கஷ்ட நஷ்டம் பாடு மறந்து எல்லாம் மறந்து போவோம். கஷ்டங்கள் நஷ்டங்கள் பாடு பட்ட பாடு எல்லாமே மறந்து போவோம். அந்த நாளில் பஞ்சம் பசி தாகம் எல்லாம் மறைந்து போகும். அருமையான நாளுக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா? அருமையான ஆண்டோட பிள்ளைகள் சிந்தித்து பார்ப்போம். இந்த ஆறு கேள்விகளையும் மனதில் வச்சு வீட்டில் போய் தியானம் பண்ணுங்கள். பார்வோன் கேட்ட கேள்வி,
நேபுகாத்நேச்சர் கேட்ட கேள்வி, துன்மார்க்கர் கேட்ட கேள்வி, குருடன் கேட்ட கேள்வி, பவுல் கேட்ட கேள்வி, மணவாட்டி கேட்ட கேள்வி, இந்த கேள்விகளெல்லாம் யோசித்து பார்த்து நம்ம என்ன கேள்விக்கு, இன்னும் ஆண்டவரை அவர் யாருன்னு சொல்கிறோமா, கிறிஸ்து உங்களுக்கு எப்படி இருக்கிறார், எப்படி இருக்கிறார் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். உங்களும் கிறிஸ்துக்குள்ள தொடர்பு எப்படி இருக்குது யோசிச்சு பார்க்கணும். அதனால் பெருமையாக வந்த நாங்கள் வா, நாம் ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்து வரிக்கு ஆயத்தப்படும் பிள்ளைகளாக நாம் மாறணும். அதுதான் முக்கியமான காரியம். கர்த்தர்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. எங்களை நேசிக்கிற தாப்பனே, இந்த ஓய்வு நாளின் ஆரம்ப நேரத்திலே இப்படி பிள்ளைகளை நாங்கள் தாராளமாக கலந்து கொள்ளும்படியான கிருபை கொடுத்ததுக்காக நம்ம துதிக்கிற கர்த்தாவை சோத்திருக்கிறோம். அன்றைய வந்திருக்கிற பிள்ளைகளை விசேஷமாக ஆசீர்வதிக்கிற கர்த்தாவே, ஜூம் வாயிலாக யூடியூப் வாயிலாக இழந்திருக்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கப்பா. வசனத்தை கேட்ட எல்லா இதயத்திலும் ஆண்டவரே விதை விதைக்கப்பட்டிருக்கிறதப்பா. நீர் யார் என்பதை ஆண்டவர் யார் யார் கேட்டாங்களோ அவளுக்கு வெளிப்படுத்தி அதற்காக துதிக்கிற கர்த்தாவே. இப்பொழுது இவர் யார் என்று நாங்கள் கேட்கிறப்பா. சீக்கிரம் வரப்போகிறீர். இவரே எங்கள் தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் ரட்சிப்பில் கழிகூறுவோம் என்று சொல்லி கூட்டத்தில் காணப்படுவதை உதயசிங்கப்பா. சீக்கிரம் வரப்போகிறீர். உலக சம்பவங்களை பார்க்கும்போது ஆண்டவரே பயங்கரமான சூழ்நிலை, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவரே நீர் எங்களை பாதுகாத்து வருவதற்காக துதிக்கிற கர்த்தாவே. இந்த சபையை ஆயத்தப்படுத்தும், விசுவாச குடும்பங்களை ஆசீர்வதி ஆண்டவரே. சபை போதகரையும் குடும்பத்தையும் ஒழியத்தை ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு விசுவாச குடும்பத்தையும் இந்த கண் செட்டையில் மூடி மறைத்து கொள்ளுங்கப்பா. எல்லாரும் உமக்கு சாட்சியாக வாழ உதவி செய்யுங்கப்பா. குடும்பங்களை ஆசீர்வதிங்க. ஜூம் வாயில இருந்த பிள்ளைகளையும் இணங்கி ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்கிற கர்த்தாவே. யார் யார் வியாதியில் இருக்கிறார்களோ பலவீனர்களை பலப்படுத்த ஆண்டவரே, வல்லமை அனுப்பி பலப்படுத்தி எனக்கு சித்தம் என்று சுத்தமாக என்று சொல்ல ஆண்டவரே. ஆண்டவரே கேட்ட வசனத்தின்படி நாங்கள் ஜீவிக்க பலன் தாரும் ஆண்டவரே. சித்தமானால் எழுவு நல்ல நித்திரை செய்து காலையில் நம்ம துதிக்கும் துதியோடு எழும்பி ஆண்டவரே நம்ம துதித்து ஆலயத்து வரும்படியாக கருவி தாங்கப்பா. நீங்கள் எல்லா பொறுப்புகளும் ஏற்றுக்கொள்ளுங்க, எங்களை ஆசீர்வதித்து அனுப்புங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நண்பர்கள் பரமபிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி. என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேக வழிநடத்தலும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதாகாலங்களிலும் இருப்பதாக, ஆமேன்.